அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில், ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில், அந்த பிரிவு இருக்கு ஆட்டோ ஓட்டுநர் பிரிவு, அந்த பிரிவின் சார்பில் ஆயுத பூஜை கொண்டாட்டம் என்பது தொழிலாளர் சார்பிலே கொண்டாடப்பட்டு இன்றைய தினம் அந்த நிகழ்ச்சி இங்கே கொண்டாடப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேற்கொண்டு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள், நான் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். 7 டன்னுக்கு மேலே நீங்கள் தங்க என்னன்னா கிராஜுவேட் பர்சனுக்கு வந்து 8 கிராம் தங்கம் 50,000 ரூபா கொடுத்தீங்க, எந்த இடத்துலையும் நீங்கள் குறிப்பிடல. நீங்கள் பேர் இந்த ஓசி பயணம் சொல்லிட்டு பச்சை படிச்சிருக்கார் அமைச்சர் பொன்மணி. இல்லை, இப்போ 7 டன் தங்கம் 7,000 கோடி, கிட்டத்தட்ட 14 லட்சம் பயனாளிகள், அம்மாவுடைய மகத்தான திட்டம். அதுவும் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் ஏழை எளிய பெண்கள் மிகுந்த ஒரு சிரமம், அதாவது திருமணம் நடைபெறும் போது அவர்கள் அந்த தாலிக்கு தங்கம் என்பதே ஒரு கேள்விக்குறி. அதே போன்று பணமும் வந்து பெரிய பிரச்சனை. நான் இருக்கிறேன் அப்படி சொல்லி அம்மா கவலைப்படாதீங்க, ஒரு உன்னதமான திட்டம், இந்தியாவில் எந்த மாநிலம் கிடையாது, அந்த திட்டத்தை நிறைவேற்றி என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு சவரம் எல்லோருக்குமே, அதாவது +2 படித்த பெண்கள் பாஸ் பண்ணியிருந்தான். அதே போன்று நம்முடைய டிகிரி முடித்த பெண்கள் அவர்களும் பாஸ் பண்ணியிருந்தால் ஒரு சவரம். சரி, டிகிரி முடித்த பெண்கள் என்று சொன்னால் 50,000 ரூபா, +2 முடித்த பெண்கள் என்று சொன்னால் 25,000 ரூபா. இதுக்கு தான் 7,000 கோடி நம்ம செலவு பண்ணோம். இது ஒரு வரவேற்கத்தகுந்த திட்டம், ஒரு உன்னதமான திட்டம், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது இந்த திட்டம். இதே இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டத்தை தீட்டு செயல்படுத்தி மக்களுடைய ஒரு அமோக ஆதரவு வரவேற்பு பெற்றது. ஆனால் அந்த திட்டத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த திட்டத்தில் பயனாளிகள்னு சொன்னால் அரசு பள்ளியில் படித்தவர்கள் மட்டுமில்லை, ஒரு எய்டட் ஸ்கூலில் வேறு வந்து எந்த காலேஜில் படித்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் +2 முடிச்சிருந்தாலும் சரி, அவர்கள் வந்து பயனாளிகளாக கருதி நம்ம வந்து பயன் கொடுத்தோம். ஆனால் இந்த விடியாத திமுக அரசு அதை வந்து சின்னாபினப்படுத்தி அந்த திட்டமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த திட்டம் இல்லை. இப்போது ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தாய்மார்களுடைய ஒரு கோபத்தை பெறுகின்ற அளவிற்கு அந்த திட்டத்தை வந்து மூடிட்டு வெறுமனே இப்போ வந்து டிகிரி போகிற மாணவர்களுக்கு மாதம் 1,000 ரூபா அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு இப்போ வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க. அது எய்டட் ஸ்கூலுக்கு கூட கிடையாது, எய்டட் ஸ்கூலில் படிச்சுட்டு போனால் கிடையாது. ஆனால் 7,000 கோடி ரூபாய் வந்து செலவு செய்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட யானை பசிக்கு சோழப்பொறி என்பது போல, யானை பசிக்கு சோழப்பொறி என்பது போல இந்த திட்டத்தை மூடிவிட்டு ஏதோ 1,000 ரூபா கொடுக்குற இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. 1,000 ரூபா கொண்டு வாங்க, ஆனால் அதே நேரத்தில் ஒரு உன்னதமான திட்டத்தை, தாலிக்கு தங்க திட்டத்தை ஏன் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும்? மூவாலூர் ராமபுரம் திட்டம்ன்றது ஒரு நல்ல ஒரு மகத்தான திட்டம், அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விலையில்லா பொருட்கள் நாங்கள் கொடுத்தோம், அது கூட அம்மா பேர் எப்படி வச்சாங்கன்னா அது வந்து இலவசம்னு சொன்னால் அது வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி. அதுக்கும் எவ்வளோ பாருங்கள், ஒரு மதிநுட்பம் வாய்ந்த ஒரு தலைவர் விலையில்லா அந்த ஒரு இது சொற்றொடர கண்டுபிடிச்சி அது சொன்னாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் ஓசி 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 அது எவ்வளோ பெரிய ஒரு கிட்டத்தான் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்படியே அந்தர்பலிட்டி அடிச்சார். நான் எதை விளையாட்டை சொல்கிறேன், விளையாட்டை சொல்கிறது இது, ஒவ்வொரு பெண்களும் இன்றைக்கி எவ்வளோ வந்து பஸ்ஸில் போகும்போது அவமானப்படுத்தப்படுறாங்க. இன்றைக்கி ஏ ஓசியில் ஏற வந்துட்டிங்களா நீங்கள், கிண்டல் பண்ணுறாங்க பெண்கள். இன்றைக்கி பஸ்ஸில் ஏறினாலே போதும் அந்த பஸ்ஸில், ஏ ஓசியில் போதுடா இந்த அம்மான்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்குது யார்? அமைச்சர் பொன்முடி தானே உருவாக்குனார். சரி, அவரை கூப்பிட்டு கண்டிக்கணும். முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு கண்டிக்கணும். அதே போல் வந்து அமைச்சராக இருக்க கே நேரு கண்டிக்கணும். ஒரு மேயரை வந்து எந்த அளவுக்கு இல்ட்ரீட் பண்ணுறாரு, ஒரு ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்த மேயர்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு அவங்களுக்கு. அந்த மேயரை வந்து இப்படி திரும்ப அப்படி திரும்ப இதை பேசுமா அப்படி பேசுமானா, ஒரு பண்ணையார் பாணியில் ஒரு அதிகார தோணலில் பேசுகிறது யாருமே அதை சகிக்கல. உண்மையிலே சொல்கிறேன்,
இந்த மேயரே பாவம் எவ்வளோ மனசை கஷ்டப்படுறன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு தான் வரேன், அதுக்கு தான் நான் வந்து அடுத்த விஷயம் வரேன். அது மாதிரி ஒரு ஒரு அமைச்சர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, அதே போன்று அதுக்கெல்லாம் மேலே போய் உள்ளாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பஞ்சாயத்து, அதே போல் நகராட்சி, மாநகராட்சி, இந்த பிரதிநிதிகள், பேரூராட்சி பிரதிநிதிகள் எல்லாமே நாங்களும் சலச்சொருன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அடாவடி தனம், அராஜகம், அத்துமீறல்கள், அநியாயங்கள்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. இதை என்ன பண்ண ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒரு ஸ்டாலின் உடனடியாக வந்து, இப்போ வந்து நீங்கள் ஒரு முதலமைச்சர், நீங்கள் உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும், ஒரு எம்எல்ஏ எம்பியை ஒரு அமைச்சர்களை கூப்பிட்டு இதை மாதிரி பொதுமக்கள் பாதிக்கின்ற அளவுக்கும், அதே போன்று அமைச்சருடைய உழவர்களுக்கும் அமைச்சர்களுடைய கேலி கிண்டலுக்கும் ஒரு எல்லையில்லாமல் போயிடுச்சு. இனிமே யாராவது செஞ்சால் நான் கட்சியிலிருந்தும் சரி ஆட்சியிலையும் நான் தூக்கிடுவேன், பதவியிலேருந்து தூக்கிடுவேன் அப்படி சொல்ல தயாராக ஸ்டாலினுக்கு. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா அறிக்கை விடுறாரு, அதுக்கு ஒரு அறிக்கையா. இதை வந்து என்ன கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிறத விட்டுட்டு இதே அம்மா ஆட்சியில் எந்த எம்எல்ஏயாவது அது மாதிரி பேசிட்டு பதவியில் இருக்க முடியுமா, இல்லை எந்த அமைச்சராவது பேசிட்டு பதவியில் இருக்க முடியுமா, எந்த நாடாளுமன்ற உறுப்பினராவது பேசிட்டு பதவியில் இருக்க முடியுமா? ஒரு உள்ளாட்சி பொறுப்பில் கவுன்சில் 2001 சரி 2011 சரி, அவங்க உடனே வந்து கொஞ்சம் மக்கள் விரோத போக்கை கடைபிடிச்சாங்க சொல்லிட்டு இதே பிடி தேகராய மண்டபம் எங்கே தேகராய நகரில் டி நகரில் அந்த இடத்துல வந்து கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க. கிரிமினல் கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன் ஜாக்கிரதை இருந்துங்க, அடி வாங்குவீங்கன்னாங்க. அந்த மாதிரி வந்து சாட்டை கையில் எடுத்தாங்க. ஒரு எம்எல்ஏ கேபிபி சங்கர் அவர் பண்ண அடாவடித்தனத்துக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க, அவர் எதாவது அரெஸ்ட் பண்ணாங்களா, பண்ணல. ஸோ இந்த டிவிஷனில் கவுன்சிலருடைய ஜெகதீசன் சொல்லி கவுன்சிலருடைய ஹஸ்பண்டு, இப்போ நான் பேசிட்டு டிவிஷனில், அவர் வந்து கடைகளில் மாமூலி எல்லா விதமான அடாவடித்தனம் பண்ணுறாரு. போலீஸ் ரோந்து வருது, காவல்துறையை போட்டு கண்ணாமலான்னு பேசுகிறாரு, ஊடகங்களில் வந்தது, ஆனால் கேஸை போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணல. அதே போல் வந்து பல்லாவர எம்எல்ஏ கேஸை போட்டாங்க, அத்துமீறல் ட்ரெஸ்பாஸு கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணல, ஆனால் கண் துடைப்புக்காக கேஸ் போடுறது. அப்போது யாராவது ஒருத்தரை கேஸை போட்டு உள்ளே தள்ளி ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு பண்ணால் தானே வந்து அடுத்தவங்களுக்கு பயம் இருக்கும். அப்போ என்ன இருக்கா, அட நம்ம தலைவர் சும்மா ஃபார்மாலிட்டி ஒரு கேஸ் போட்டு வருப்பா ஒரு எஃப்ஐஆர், அதெல்லாம் எஃப்ஐஆர் அப்புறம் கிழிச்சிடுவாங்க சரியாக போச்சு. அது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, மிஸ்டேக்னா ஃபேக்ட், என்னது மிஸ்டேக்னா ஃபேக்ட், முதல்ல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க மிஸ்டேக்னா ஃபேக்ட் போட்டு கோர்ட்டு காமிச்சிடுவாங்க, அது தவறுதெல்லாம் வந்து நாங்கள் வந்து போட்டோம் அது மாதிரி சம்பவம் நடக்கலப்போம். இது யாருக்கு தெரியும், 6 பொறுத்து நீங்களும் மறந்துடுவீங்க நானும் மறந்துடுவேன், நேற்று சாப்பிட்டுட்டே மறந்துடுறோம் நம்ம, அந்த ஞாபகம் மாதிரி தான் இன்றைக்கி வந்து டிஎம்கேக்கு ப்ளஸ் ஆகி போச்சு இன்றைக்கி. அதனால் சொல்கிறேன், அதனால் இது சாட்டை எடுப்புன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் மீது தான் வந்து காவல்துறை ஏவல்துறை ஆக்கி வழக்குகள் போடுறது அழித்தொழிக்க நினைக்கிறது, அதெல்லாம் நடக்காத காரியம். ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய கட்சிக்காரர்களை முழுமையாக காப்பாற்றி அவர்கள் செய்கின்ற அடாவடித்தனத்தை ஊக்கப்படுத்துகின்ற விதமாகத்தான் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடைய செயல்பாடு இருக்குது. இந்த அறிக்கையினால் ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை, எழுதி வச்சுங்க. தினந்தோறும் வந்து அட்ராசிட்டிஸ் கண்டினியூடு திமுகவுடைய அடாவடித்தனங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து முடிவு இருக்குது, ஏன்னா அவர் கட்டுப்பாடில் இன்றைக்கி ஆட்சியம் இல்லை, அவர் கட்டுப்பாடில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, அவர் கட்டுப்பாடில் இன்றைக்கி அமைச்சரும் இல்லை, அவர் கட்டுப்பாடில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லை, யாரும் மதிக்கிறது இல்லை, யாரும் மதிக்கிறது இல்லைன்னா எப்படி இருக்கும், அதுதான் நடக்கும். அதுதான் உங்கள் கேள்விக்கு பதில். அரசியல் கட்சிகள் இலவச திட்டங்களை அறிவிக்கும் போது அதுக்கான செலவினங்களையும் அறிவிக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து அறிக்கை. இந்த விளம்பரத்துக்கு மட்டும் இந்த ஆட்சிக்கு பஞ்சம் இல்லை, அதை இதை முடிச்சிடறேன், விளம்பரத்துக்கு மட்டும் இந்த ஆட்சியில் பஞ்சம் இல்லை. இந்த பேருந்தெல்லாம் தொழிலாளர் பாவம் கஷ்டப்படுறாங்க, டிஏ கொடுக்கல, அரியர்ஸு கொடுக்கல, அதே போல் பல்வேறு ஓய்வூதியம் பலன்கள் கிடைக்கல, இவ்வளோத்தையும் எல்லா தொழிலாளர்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுக்கு பணம் இல்லை. ஆனால் முதலமைச்சருடைய முகத்தை போட்டு அந்த திட்டங்களுக்கு பேரை போட்டு அதுக்கு வண்ண வண்ணமாக போட்டு பெயிண்ட் அடிக்கிறது மட்டும் காசு வருது, அது எங்கேருந்து வருது? விட்டா என்ன பண்ணுவாங்க தெரியும், இப்போ செக்ரட்டரி ஃப்ரான்சிஸ் டே 1646 அவர் கட்டினது, 1646 அங்கே கட்டினதில் என்னென்னா, இப்போ அங்கேயும் கூட என்ன பண்ணுவாங்க, கோட்டையை வந்து கலரெலாம் மாற்றி கோட்டையில் என்ன பண்ணுவாங்க, அப்பா படமும் அதே போல் இவர் படத்தையும் போட்டு ஃபுல்லாக பெயிண்டே மாற்றிடுவாங்க, அதான் நடக்குது.
அதிமுக இடைக்கால பொறுச்சாளர் குறித்து டிடிவி தினகரன் தொடர்ந்து யார் தொடர்ந்து உலகத்துக்கே தெரியும். அந்த நிதி இபிஎஸ் துறையில் அம்மாவுக்கு பிறகு 4 வருடம் வந்து சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தி ஒரு காவல்துறைக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு வல்லமை பெற்று ஒரு நல்ல ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தாங்க. என்னையும் கூப்பிட்டு போயிருந்தார் அந்த அவார்டு வாங்குறதுக்கு. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து நானும் அமைச்சராக இருந்து ரெண்டு பேரும் தான் டெல்லிக்கு போயிட்டு அன்றைக்கி வந்து பல விருதுகள் மத்திய அரசுடைய விருதுகள் வாங்கணும். அதே போல் ஒரு கட்டத்தில் அடுத்த வருஷம் வந்து போக முடியல, அவரால் வருஷம் அந்த விருது வாங்கின பெருமை உண்டு. அதனால் ஒரு இரும்பு கரம் கொண்டு அடைக்கி ஒடுக்கி அம்மாவுடைய வழியில் ஒரு சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டியவர் ஆனால் எடப்பாடியார் அவர்கள். எனவே இவரை பொறுத்தவரை யார் தினகரன் பொறுத்தவரை தொடர்நடங்கியாக இருக்கலாம். அதனால் மற்றவர்கள் மீது குறை சொல்வது என்பது வந்து தான் தொடர்நடங்கியாக இருந்தால் தான் அந்த வார்த்தையை வரும். அது சொல்றது யாரு? உத்தமன் கிட்ட இருக்கிறவர் சொல்றாரு. மாபெரும் உலக உத்தமன் யாருன்னா ஓபிஎஸ் தான். அது ஊர் அடித்து ஒலையில போட்டு பெரிய செல்வ செழிப்பால் ஆகி திரு கருணாநிதிக்கும் அதே போன்று திரு ஸ்டாலினுக்கும் ஜிஞ்சா கடிச்சு ஆட்சியினுடைய சுவைகளெல்லாம் அனுபவித்து இன்னைக்கு கட்சிக்கு விரோதமாக வந்து செயல்பாடுகளை வந்து இன்றைக்கு செய்து கொண்டு கட்சி விரோத செயல்களை செய்து கொண்டு முக ஸ்டாலினுக்கு ஒத்து ஊதி பக்கபலமாக இருந்து இன்றைக்கி வந்து அவருடைய குரலாக இன்றைக்கு வந்து ஜேசிடி பிரபாகரன் வந்து அந்த குரல் இன்றைக்கி வந்து எழுப்பியிருக்கார், ஒழிச்சிருக்கார் இன்றைக்கி. இந்த அதாவது இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் வந்து பயப்படுற ஆள் நாங்கள் கிடையாது. அதுதான் ஒரே விஷயம் சொல்கிறேங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க, அமைப்பு ரீதியாக வந்து திமுகவை எதிர்த்து யார் ஆர்ப்பாட்டம் பண்ணுது? ஓபிஎஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணுறா? ஆளே இல்லையே. ஒவ்வொரு மாவட்டத்தில் எங்கே இருக்காங்க ஆள்? இப்போ திமுகவை பொறுத்தவரை வந்து ஒரு ஜனநாயகோட செயல், மக்களோட செயல், அதாவது வந்து சொத்து வரி உயர்வு, அதே போன்று மின்கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இது போன்ற அத்தியாவசியமான மக்கள் வந்து பாதிக்கக்கூடிய வகையிலே அந்த வரி உயர்வுலாம் செய்யும்போது குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அமைப்பு ரீதியாக எல்லா மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக திமுக யார் பண்ணுறா? நாங்கள் தானே பண்ணுறோம். ஓபிஎஸ் குரூப் எதாவது பண்ணுதா? ஓபிஎஸ் குரூப் அது ஓபிஎஸ் குரூப் எதாவது பண்ணுதா? இல்லை ஓபிஎஸ் குரூப்பு வெறும் அவர்களை பொறுத்தவரை ஓபிஎஸ் குரூப்பை பொறுத்தவரை ஓபிஎஸை பொறுத்தவரை அறிக்கைகள் அதே போன்று ட்விட்டர் இதை ரெண்டும் தான் அவர் நம்புறது ஒழிய தொண்டர்கள் யாரும் இல்லை. நடத்த சொல்லுங்கள் பார்க்கலாம். 75 மாவட்டத்தில் வந்து ஒரு பேருந்து அண்ணா பிறந்த நாள் வந்து இன்றைக்கி 75 மாவட்டத்தில் அந்த நடப்படையர் உத்தரவின் பேரில் இன்றைக்கி நடத்தணும். இன்றைக்கி எல்லா மாவட்டத்திலையும் இன்றைக்கி எல்லா தொகுதியிலையும் நடத்தணும். ஒரு கூட்டமாச்சும் இவரால் நடத்த முடியுமா? இவரால் இல்லை 75 மாவட்டத்தில் நடத்த சொல்லுங்கள் பார்க்கலாம். நடத்த முடியாது, தொண்டர்கள் இல்லை. அப்படி தொண்டர்கள் இல்லாமல் அதே போன்று எவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முழுக்க முழுக்க ஒரு பக்கவாத்தியம் வாசிக்கின்றவராகத்தான் இன்றைக்கு வந்து ஒரு உத்தமன் போல வந்து தன்னை காட்டி கொண்டிருக்கின்ற ஓபிஎஸ்னுடைய ஒரு முழு சுயரும். இப்போ எங்களை பொறுத்தவரை அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் சரி எதெல்லாம் வந்து வயபிலிட்டியோ அதெல்லாம் வந்து ஒரு நுண்ணறிவோடு அம்மாவை பொறுத்தவரை வந்து அதை சொன்னது மட்டும் இல்லை சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் வந்து 1000 ரூபா கொடுப்புன்னு சொன்னாங்க பெண்களுக்கு உரிமை தொகை. கொடுத்தாங்களா? கொடுக்கலையே. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீமை ஓல்டு பென்ஷன் ஸ்கீமாக மாற்றினாங்களா? இல்லை கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா வரேன்னாங்க, அதுவும் கொடுக்கல. சரி அது விடு. அடுத்தது வந்து படித்த மாணவர்கள் வந்து கல்வி கடன் வாங்கினாங்க, அந்த கல்வி கடனை ரத்து பண்ணுவாங்க பண்ணாங்களா? பண்ணல. மாதம் ஆனால் கரண்ட்டு பில்லை பொறுத்தவரையில் வந்து ஒரு தடவை தான் இது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறத மாதம் மாதம் எடுப்பேன்னாங்க, அதை செஞ்சாங்களா? அது செஞ்சலை. வயசானவங்க
அவங்க வந்து பாவம் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பென்ஷன் வந்து பாதியை இன்றைக்கி வந்து இப்போ ராயபுரம்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 பேர் வந்து வாங்கி கொடுத்தோம் நாங்கள். ராயபுரத்தில் 10,000 பேர் வாங்குறாங்க. இப்போ அதனுடைய எண்ணிக்கை 5,000 பேர் ஆகிப்போச்சு இன்றைக்கி. அதுவும் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் கட் பண்ணிட்டீங்க, ஆனால் 1,000 ரூபாய் வந்து 1,500 ரூபா கொடுப்பீங்களே, அதையும் கொடுக்கல நீங்கள். 1,000 ரூபாய் வந்து 1,500 ரூபா அந்த மாதிரி வந்து ஒரு நிறைவேற்ற முடியாத எப்படியாவது வாக்குகள் வாங்கிவிட்டு அதன் மூலம் வந்து ஒரு பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற காலத்தை சார்ந்தவர்கள். என்ன திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களை பொறுத்தவரை அப்படி இல்லை. எங்களை பொறுத்தவரை எதை செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். எங்களை பொறுத்தவரை சரி, தேர்தல் காலத்தில் அது மாதிரி திட்டங்கள்லாம் எது சாத்தியக்குறோ எது வந்து செய்ய முடியுமோ அதைத்தான் நிச்சயமாக நாங்கள் வந்து செய்வோம். அது குறித்து தேர்தல் கமிஷனில் யார் கேட்டாலும் சரி, எவ்வளோ செலவு, எவ்வளோ வரவு, எவ்வளோ வரவு அரசாங்கத்துக்கு, எவ்வளோ அதனால் செலவு என்பது நிச்சயமாக எங்களால் சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை ஓபிஎஸ் தான் தக்க வச்சாரு காப்பாற்றினாலே, அந்த விசுவாசம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கிட்டி சொல்கிறது யாரு? உங்களுடைய யார் சார் இருக்காரு? ஜேசிபி பிரபாகர் அவரை பொறுத்தால சர்வகட்சி தலைவர் அவர். அவர் எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்தார். அவர் சொல்கிறாரு, அதாவது பொய் வந்து இப்போ ஜெயக்குமார் பேசுனார், இப்போ வந்து தங்கமணி பேசுனார். மொத்தத்தில் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர் யார்னா ஒரு புலவர் பெருமானார்னா ஓபிஎஸ் தான். அவர் தான் வந்து பொய்க்கே பிறந்தவர்னா அவர் தான். அவர் அப்படிப்பட்டவருடைய சார்ந்திருக்கிறவர். இவர் முதல்ல வந்து கட்சிக்கு விசுவாசியா தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தில் தொடர்ச்சியாக இருந்திருக்கணும், தொடர்ச்சியாக இருந்திருக்கணும். அந்த இது இல்லையே. இன்றைக்கி அவர் பக்கத்தில் உட்கார்ந்து அவர் பேர் சொல்ல அந்த டிவிலே தெரியும். அவரும் யார், வேறு கட்சியிலிருந்து வந்தவர் தான். இவரும் வேறு கட்சியிலிருந்து வந்தவர். இவரை பொறுத்தவரையில் வந்து என்ன கேள்வி கேட்டீங்க? இந்த ஓபிஎஸ் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சியை காப்பாற்றினாரே, அதுக்கு சொல்கிறேன். சரி, 2019 தேர்தல் நடந்தது, சாரி இது இடைத்தேர்தல் நடந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து 2019. 2019 தேர்தல் நடக்கும்போது அப்போ இடைத்தேர்தல் வந்து 22 தொகுதி நடந்ததா இல்லையா? 22 தொகுதி நடக்கும்போது அப்போ 9 தொகுதி வந்து நம்ம ஜெயித்தோம், மீதி ஜெயிக்கலை. டிஎம்கே தான் ஜெயிச்சுது. சரி, 9 தொகுதிகள் வந்து அந்த தேனி மாவட்டத்தில் 2 தொகுதி வருது. நல்லா கவனிச்சிங்க, பெரியகுளமும் ஆண்டிப்பட்டியும். ஏன் பெரியகுளம் ஆண்டிப்பட்டி ஜெயிக்க வைக்கல நான் கேட்குறேன், ஏன் பெரியகுளம் ஆண்டிப்பட்டி ஜெயிக்க வைக்கல? தோத்தா ஆட்சி வராது, தோத்தா ஆட்சி வராது. ஒன்று, சரி, அவருடைய மகன் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த 2 தொகுதியில் ஆண்டிப்பட்டிலையும் பெரிய குளத்திலும் அதிக ஓட்டு வாங்க முடியும். ஆனால் இடைத்தேர்தலில் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வந்து அந்த ஓட்டை வந்து வாங்க முடியல, தோக்குறாங்க. சரி, ஏன் அந்த 2 எண்ணிக்கை வந்ததுன்னா எடப்பாடி என்ன முதலமைச்சர் வைப்பார், அவர் வரக்கூடாது, ஆட்சியும் வரக்கூடாது, அப்போ அவர் தோக்கணும், அதுக்கு என்ன வேலைப்பாருன்னு பார்த்து பண்ணாங்க. ஆனால் புரட்சித்தலைவர் நல்லாசி, புரட்சித்தலைவர் நல்லாசி இருந்ததுனால 2 தொகுதியும் ஜெயித்தோம், 9 தொகுதி ஜெயிச்சு ஆட்சியை நாங்கள் தக்க வச்சோம். ஓகேவா? சரி, ரெண்டாவது 2021 சட்டமன்றத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது எலெக்ஷனு. தமிழ்நாடு ஃபுல்லாக எலெக்ஷன் நடக்கும்போது அந்த மாவட்டத்தில் இவர் தான் ஜெயிக்கிறார், வேறு யாருமே ஜெயிக்கலை. இவரை தவிர வேறு யாருமே ஜெயிக்கலை. ஏன் வீராதி வீரர் சூராதி சூரன் அந்த மாவட்டத்தில் எல்லாருமே இவருக்கு செலவு பண்ண மாதிரி இருங்க நான் நீங்கள் கேட்டு தவறுங்க, அவரை பற்றி சொல்கிறேங்க. இவர் மாவட்டத்தில் வந்து இவர் ஏன் எல்லாம் மற்ற ஏரியாலாம் ஜெயிச்சது இல்லை சொல்லுங்கள், ஏன் இவருடைய மாவட்டத்தில் ஜெயிக்கலை? இவர் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறார் இவர். ஓகேங்களா? ஏன் 2021 கூட அம்மாவுடைய ஆட்சி, தலைவருடைய ஆட்சி வரக்கூடாதுன்னு சரி சரி அப்படியே நினச்சவர் சரி சொல்கிறாரு. கொஞ்சமாச்சும் யோசனை பண்ணி நம்ம என்ன முன்னாடி பண்ணணும் யோசனை பண்ணி கொஞ்சமாக அதை வச்சு யோசனை பண்ணி சொல்லலாம் இல்லையா? நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது, அதுக்கு எதிராக யார் ஓட்டு போட்டது? ஓபிஎஸ் தானே ஓட்டு போட்டார் ஆட்சி போனன்ட்டுன்னு. அப்போ எந்த முகாந்திரத்தில் சொல்லுங்கள் ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்தில் வந்து மறைமுகமாக வெள்ளம் செஞ்சு அன்னைக்கு டிடிவி எந்த குடும்பத்தை எடுத்து தர்மத்தை முடியும் அந்த குடும்பத்தினுடைய தினகரன் காலிலேயே போய் நீங்கள் விழுறீங்க. நீங்கள் தினகரன் காலிலேயே போய் விழுந்தீங்க. நீங்கள் என்ன எப்படியாவது முதலமைச்சர் ஆகிடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தரேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்படி இங்கே இருந்துக்கிட்டே போய் அங்கே போய் தினகரன் காலில் விழுந்தனா நீங்களே ஒத்துக்கணும். சட்டமன்றத்தில் துதி பாடினது யாருங்க? திரு கருணாநிதியே துதி பாடி அந்த அளவுக்கு நானும் ரசிகன், எங்கள் அப்பாவும் ரசிகன், ஆஹா ரசிகன், ஆஹா ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன்ற மாதிரி கருணாநிதி ரசிகனாக மாறிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா முரட்டு பக்தன் நான்